வணக்கம் நேயர்களே, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் விடையே கிடைக்காதுங்க. அப்பேற்பட்ட விஷயத்துக்கு உண்டான விட சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது, திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னை கடத்தி விட்டதாக உலாவிக் கொண்டிருந்த வதந்திக்கு நடிகை பாத்திமா பாபு இப்போது விடையளித்துள்ளார். அதாவது, இந்த விஷயம் நடந்தது எப்ப தெரியுமா? சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு. அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கேபிள் டிவி சேனல்களே இருக்காது. அப்போ வெறும் தூர்தர்ஷன் டிவி சேனல் மட்டும்தான் இருந்தது. அப்போ அந்த சேனல்ல இவங்க வந்து ஒரு செய்தி தொகுப்பாளராக வேலை பார்த்தாங்க. அப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை கடத்தி விட்டு சென்று மிரட்டியதாகவும் ஒரு புகார் ஒன்று அந்த காலகட்டத்தில் பயங்கரமா பரவிட்டு இருந்தது. அந்த வதந்திக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அந்த நடிகை பாத்திமா பாபு. என்ன சொல்லிருக்காங்கன்னா, திடீரென ஸ்டாலின் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் பாத்திமா பாபு. ஸ்டாலின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இது குறித்து பாத்திமா பாபு வட்டாரத்தில் கேட்டபோது, சமூக வலைதளங்களில் சமீப காலமாக பாத்திமா பாபு ஸ்டாலின் பற்றிய விவாதங்களை எதிர்கட்சியினர் முன்னெடுப்பதால் பாத்திமா பாபு அதிருப்தியில் இருந்ததாகவும், எனவே உண்மையை சொல்ல தீர்மானித்துள்ளதாகவும் சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த விஷயம் நடந்து 20 வருடங்களுக்கு மேல இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இந்த நிகழ்வுகளாலதான் பாத்திமா பாபுக்கு ஏடிஎம்கே கட்சியில அடைக்கலமும் கொடுத்தாங்க. அது வேற இல்லாம ஜெயா டிவி தொலைக்காட்சியில அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக செய்தி தொகுப்பாளராக வேற இருந்திருக்காங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, அது மாதிரி ஸ்டாலின் எதிரியா நினைச்சதுனாலதான் இவங்க ஏடிஎம்கே கட்சியிலயும் இணைந்தாங்க, ஏடிஎம்கே சேனலான ஜெயா டிவிலையும் வேலை செய்தாங்க. இது ஊரறிஞ்ச விஷயம். ஆனா இப்போது எதனால இந்த மாதிரி வந்து ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றது மக்களாக நீங்களே புரிஞ்சுக்கொள்ளலாம். இவங்க திடீர்னு ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 2 ரீசன் தாங்க. ஒன்னு, ஏடிஎம்கேல இப்போது இருக்கிற தலைமை நிலைமை சரியில்லை. இன்னொன்னு, பணம். எந்த கட்சியில சேர்ந்தா பணம் அதிகமாக கிடைக்கின்ற ஒரு ஆசைதான். இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அரசியல்வாதிகளும் கட்சி தொண்டர்களும் எப்படி தாவறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவங்க சொல்றது உண்மையா இருந்தா அது எதுக்கு 20 வருடம் கழிச்சு சொல்லணும்? இந்த கிசு கிசு 20 வருஷமா இருக்குது இல்ல, இன்னைக்கு நேத்துதான் இருக்குதா? அது அவங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாம, ஏன் சொல்லல? தனக்கு லாபம் இல்லாம எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாதுன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க பாருங்க, இதுலேருந்தே தெரிகிறது. இன்னும் வேற யாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப நாளா விடை இல்லாத விஷயம் ஏதாச்சும் இருந்ததுன்னா உடனே வந்து சொல்லிடுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.